ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஜியோவில் ஷாப் பண்ணுறதுக்கு, அதாவது சேல் டைம் ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான டிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன, எதை பற்றி நம்ம டிப் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சேல் டைமில் ரொம்ப ஆஃபர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 800 உள்ள குர்த்தி எல்லாமே 165K கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டைம், 2 hours 3 hours இந்த மாதிரி டீல்ஸ் விடுவாங்க. அந்த டீல்ஸில் உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும், பட் நம்மளோட சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிக் பால் சேலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் பால் சேலில் இன்னும் நம்ம என்னென்ன டிப்ஸும் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி பை பண்ணலான்றதை போடுறேன். இப்போ நம்ம இந்த டிப்பை மட்டும் பார்க்கலாம். நம்ம சைஸ்க்கு அதே கம்மி ரேஞ்ச் ப்ரைஸ்க்கு எப்படி வாங்கலாம். நம்ம சைஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சைஸும் இருக்குது, பட் நம்ம சைஸ்க்கு இதே கம்மி ரேஞ்சுக்கு, அதாவது சேல் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 800 எம்ஆர்பி உள்ள ஒரு குர்த்தியை நம்ம 165K வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சைஸ்க்கு வாங்கலாம், நம்ம சைஸ் அவைலபிளாக இல்லை, பட் நம்ம சைஸ்க்கு வாங்கலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். நான் இதில் அஜியோமேனியா சேலில் இந்த டீல் போயிட்டு இருந்தது, அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்ரியல் டீல்ஸ் 57 minutes தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த டீல் முடியறதுக்குள்ளே. இப்போ நம்ம அந்த டீலை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயாச்சுன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வரும். நான் ஒரு குர்த்தியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த குர்த்தியில் பாருங்களேன், இது என்னோட சைஸ் எம் சைஸ், பட் என்னோட சைஸ் அவைலபிளா இல்லை. இதனோட எம்ஆர்பி பாருங்களா, 799. இதை நம்ம 272 வாங்கலாம். இதை நம்ம நார்மல் டேஸ்ல சம்மர் கூப்பன் யூஸ் பண்ணிட்டு 240 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எம் சைஸ் மட்டும் அவைலபிளாக இல்லை. நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, எல் சைஸ் சூஸ் பண்ணிக்க போகிறேன். மற்ற ஏதோ ஒரு சைஸை சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே அப்ளை ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு விமன் கிளிக் பண்ணிவிட்டு குர்தாஸ் அண்ட் குர்த்திஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேல் டைமில் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆட் டு பேக் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் மட்டும் வந்தாச்சு. நான் அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ரேண்டமாக குர்த்திஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த குர்த்தி பாருங்களேன், இதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக். மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் குர்த்தி பாருங்களேன், இதனோட எம்ஆர்பி 499. நம்ம இதை 225 வாங்க முடியும் போட்டிருக்கு. நார்மல் டேஸில் 210 அந்த மாதிரி வாங்க முடியும். இப்போ நம்ம கம்மி ரேஞ்சுக்கு வாங்கி எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம சைஸும் சேர்த்து எப்படி வாங்கலாம், நம்ம சைஸ் அவைலபிளாக இல்லை, பட் நம்ம சைஸ் எப்படி வாங்கலான்றத பார்க்கலாம். அதாவது இந்த சேல் டைமில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற குர்த்திஸை இப்படி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் சைஸ் இல்லைனாலும் சேல் டைமில் ஆட் டு பேக் கொடுத்துக்கோங்க. ஆட் டு பேக் கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு குர்த்தி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேகை வியூ பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேகை வியூ பண்ணியாச்சுன்னா 1,366 rupees இருக்கு டோட்டல் அமௌண்ட். நமக்கு டோட்டல் அமௌண்ட் 1,252-1,300 இருந்தாச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மேபி உங்களால் கால்குலேட் பண்ணி 1,250-1,260 கொண்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கிறதுலே அவ்வளோதான் இப்போ டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா, பேக் போயிட்டு ஒரு குர்த்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1,250-1,300 வர மாதிரி வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே டீலில் போயிட்டு இப்போ பாருங்களேன், இந்த ஷால் எல்லாமே சேல் டைமில் இதை நம்ம 60 rupees வாங்கலாம். நான் வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷால் பாருங்களேன், இதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு விஷ்லெஸ்ட்ல போட்டு வச்சுருக்கேன். இதனோட எம்ஆர்பி வந்து 499. இது எப்பயுமே குறையாது. சேல் டைமில் மட்டும் 102 rupees வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 180 தான் வாங்க முடியும் எப்பயுமே சேல் டைமில். இப்போ நான் அதை ஆட் டு பேக் கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் பார்த்தாச்சுன்னா 1,264 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணிக்கிட்டு சம்மர் 2021 அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்பயுமே செக் பண்ணும்போது சம்மர் 2021 இல்லைனா பெஸ்ட் 2021 இல்லைன்னா ஃபெஸ்டிவ் 2021, இந்த மூணும் கூட செக் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் கூப்பன் கோடில். இப்போ பாருங்களேன், கூப்பன் அப்ளை ஆகிடுச்சு. இந்த சேல் டைமில் 800 அதாவது 799 எம்ஆர்பி உள்ள குர்த்தி 164K வந்தாச்சு. மற்ற எல்லா குர்த்தியுமே 499 உள்ளது 165 வந்தாச்சு. இந்த ஒரு ஷால் மட்டும் 102. எப்பயுமே இந்த ஷால் இந்த ரேஞ்சுக்கு குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், பட் இந்த டைம் குறைஞ்சிருக்கு. 102 rupees பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா, இப்போ நம்மளோட சைஸ் இல்லை இல்லையா,
எல் வந்து என்னோட சைஸ் கிடையாது, எம் சைஸ் தான் என்னோட சைஸ். நார்மல் டேஸ்ல இந்த குர்த்தியை 799 உள்ள குர்த்தியை நம்ம 230-240 ருபீஸ் தான் வாங்க முடியும். இந்த டைம் நமக்கு 164 வந்திருக்கு. ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம சைஸ்க்கும் வாங்கணும். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்னா, டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம டெலிவரி சார்ஜ் கேட்குது. டெலிவரி ஃப்ரீயாக வர்ற ட்ரிக்கோட வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நீங்கள் டெலிவரி ஃப்ரீயாக வர்றது எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் கொடுத்துட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி ஆகும் இல்லையா, டெலிவரி ஆன உடனே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் போடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் சைஸ் எப்போ வருதோ அப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டாச்சுன்னா உங்கள் சைஸும் இதே கம்மி ரேஞ்சுக்கு, நம்ம இந்த சேல் டைமில் 165 வாங்கியிருக்கோம்ல, 164 இதே கம்மி ரேஞ்சுக்கு நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு வாங்கினோமோ அந்த குர்த்தியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கும் பைசாவும் சேவ் ஆகும். இதே கம்மி ரேஞ்சுக்கு இதே டீலில் நம்ம குர்த்தியும் நம்ம சைஸ்க்கே வாங்கின மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் அஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 100 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஷாப் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.